காக்கா வலிப்பு அதை வந்து நம்ம அது ஒரு நோய் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா, வெளிப்படையாக பேச மாட்டோம் அதை பற்றி, அது அப்படி வியாதி இருக்கிறத சொல்ல மாட்டோம். பட் அது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காக்கா வலிப்புக்கு அப்படின்னா என்ன, எதனால் வருது, யாருக்கெல்லாம் அது வரலாம், வந்தால் என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அதுக்கு என்னென்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பதிவுகளில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காக்கா வலிப்பு அப்படிங்கிறது முதல்ல சொல்கிறது என்னென்னா, அது ஒரு நோய் அல்ல, அது வந்து நிறைய சமயங்களில் ஒரு அறிகுறி, ஒரு சிம்டம் அப்படிங்குமா இருக்கலாம். காக்கா வலிப்புன்னு நம்ம பார்க்குறது ஒரு சினிமாலேயோ இல்லை ஒரு டிவிலையோ ஒரு வீடியோ பார்க்கும்போது என்னென்னா, அந்த கை கால் இழுக்கிறது, வாய்வழியை நுர தள்ளுறது, அவங்களுக்கு ஒரு சாவி கொத்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு தெரிஞ்சது மாதிரி ஒரு காக்கா வலிப்பு. அது வந்து அப்படி ஒரு விதமான இருக்குது. பட் நிறைய விதங்களில் காக்கா வலிப்பு நோய் வந்து உருவாகலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நீங்கள் பார்க்குறது அந்த கை கால் இழுக்கிறது, ஜென்ரலைஸ்டு டானிக் க்ரானிக் சீஷர்ஸ் அது அப்படின்னு சொல்லுவோம். இதே சமயம் ஒரு பகுதி மட்டும் துடிக்கலாம், இப்போ ஃபேஸோ இல்லைன்னா கையோ இல்லை கால் மட்டும், பார்ஷியல் சீஷர்ஸ். இந்த துடிப்பே இல்லாமல் ஒரு பிளாங்க் ஸ்டேர். இப்போ ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டுருப்பாங்க, ஸ்லோவாக அப்படியே ஒரு வித்ட்ரா ஆகிடுவாங்க, நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் சுதாரிச்சிருவாங்க. அதுவும் வந்து ஒரு விதமான ஒரு காக்கா வலிப்பு தான். இது வந்து ஒரு ஆப்சன்ட் சீஷர்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீஷர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சிலவங்களுக்கு எப்படின்னா, அந்த வரும்போது அப்படியே ஒரு பக்கம் அப்படியே கழுத்து திருப்புவாங்க, திருப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப ரிட்டர்ன் ஆவாங்க, ஆனால் அவங்களுக்கு அது அப்படி தான் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியும் சம்டைம்ஸ் வந்து காக்கா வலிப்பு வரலாம். ஸோ காக்கா வலிப்புலேயே வந்து அந்த சீஷர்ஸுங்கிறது நிறைய விதமான ஒரு சிம்டம்ஸ் மாதிரி வரலாம். இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட ஒரு ஏஜ் குரூப் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சிறு குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அக்ராஸ் ஏஜஸ் வரலாம். நிறைய காரணங்கள் இது வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு. நம்பர் ஒன், ஒரு ஜெனட்டிக் காஸ். ஸோ சம் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்னால இந்த மாதிரி ஒரு காக்கா வலிப்பு வரலாம். செகண்டு, பர்த் ரிலேட்டட் இஷ்யூஸ். அதாவது இப்போது ஒரு குழந்தை பிறந்த உடனே குழந்தை அழுகணும், அது வந்து இயற்கை. அந்த குழந்தை அழுகும்போது தான் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணுறதே அந்த அழுகு மூலமாக தான். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த பிறந்த உடனே குழந்தைங்க அழுகிறதுக்கு டிலே ஆகும். அப்போ என்ன அர்த்தம்னா, அழுகலைன்னா மூச்சு விட மாட்டாங்க. அப்போது அந்த சமயத்துக்கு ஆக்சிஜனேஷன் இருக்காது பாடியில். அப்போ அது ஹைப்பாக்சியா ஆகும்போது ஆக்சிஜன், பிரெயின் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். அந்த பிரெயினுக்கு சில நிமிடங்கள் அந்த ஆக்சிஜன் போல பிறந்த உடனே அப்படின்னா சில பர்டிகுலர் நர்வ்ஸ் வந்து சுருங்கிடும் பிகாஸ் ஆஃப் ஹைப்பாக்சியா டேமேஜ். அந்த மாதிரி ஒரு ஹைப்பாக்சிக் டேமேஜ் அந்த மீடியல் டெம்பரல் லோப்னு ஒரு ரெண்டு பக்கம் சைடில், அது உள் பக்கம் இருக்கிற மீடியல் டெம்பரல் லோப்னு சொல்லுவோம், அதில் ரொம்ப காமன் சென்சிட்டிவ் நர்வ்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் இல்லைன்னா அந்த நரம்பு சுருங்கிடும். இம்மிடியட்டாக ஒன்றும் ப்ராப்ளம் தெரியாது. அந்த குழந்தைங்க பிறந்து வளர்ந்து ஒரு 20 வயசு 25 வயசு அப்படி ஆகும்போது ஃபஸ்ட்டு சீஷர்ஸ் மாதிரி வரலாம். அது அந்த மாதிரி சீஷர்ஸ் எப்படி இருக்கும்னா, நான் சொன்ன மாதிரி அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீஷர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டேரிங் லுக், இல்லை முகம் திருப்பலாம், இல்லை கை மட்டும் கோணிக்கலாம், இல்லை காக்கா வலிப்பு மாதிரி ஃபுல் ஃப்ளட்ஸ்டாக அந்த கை கால் இருக்கிறது எல்லாமே வரலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். இப்போ இந்த ஏஜ் விட்டுட்டோன்னா, சம் நெக்ஸ்ட் ஏஜ் பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிற முதல்ல பிரெயின் டியூமர். சீஷர்ஸ் வந்து பிரெயின் டியூமருக்கான ஒரு ஃபஸ்ட்டு சிம்டமாக இருக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பர்டிகுலர் ரீசன். இல்லைனா சிலவங்களுக்கு ரத்த குழாய் சுருண்டிருக்கும், இந்த கேவர்னோமா, கேவர்னஸ் மால்ஃபர்மேஷன், ஆர்டீரியோ வீனஸ் மால்ஃபர்மேஷன், இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வலிப்பு நோய் வரலாம். சம்டைம்ஸ் இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன். இப்போது டிபி, டிபிங்கிறது நமக்கு வந்து லங்ஸில் இருமல் காச நோய் அப்படிங்கிறது இருமல் தெரியும். இந்த டிபி வந்து பிரெயினில் கூட உருவாகலாம், அஃபெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் டிபி, டுபர்குலோமா ஆஃப் த பிரெயின், அது வந்து சீஷர்ஸ் மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்கலாம். பட் இன்ஃபெக்ஷனில் மோஸ்ட் காமனஸ்ட் பார்த்தோம்னா, ஒரு சிஸ்டி சர்க்கஸ் அப்படின்னு ஒரு பூச்சி, அது வந்து
வயத்தில் நம்ம உள்பூட்டுற சாப்பாட்டில் அந்த இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது வந்து நேராக போய் அதோட கருமுட்டை நேராக போய் அது பிரெயினில் தான் போய் அது ஸ்ப்ரெட் ஆகும். ஃபஸ்ட்டு பிரெயினை தான் அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு பேர் சிஸ்டி சர்க்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிஸ்டி சர்க்கல் கிரானுலோமா. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ் ஃபார் இந்த மாதிரி ஒரு வலிப்பு நோய் வரதுக்கு காரணங்கள். அது எதனால் வரும் அப்படின்னா ஒரு சாப்பாடு. இப்போ நம்ம நார்மலாக வாட்டர் அந்த அந்த சிஸ்டி சர்க்கஸ் இன்ஃபெக்டட் வாட்டர் நம்ம வந்து ஒரு காய்கறி கழுவுறோம், ஒரு ஃப்ரூட்ஸ் கழுவுறோம், அந்த அதோட முட்டை வந்து ரொம்ப லைட் வெயிட், அதனால் வந்து அது வாட்டரில் வந்து கீழே டெப்த் ஆகாது. ஸோ சர்ஃபேஸில் தான் இருக்கும் அந்த வாட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டர் நம்ம க்ளீன் பண்ணும்போது எஸ்பெஷலி அன்குக்ட் ஃபுட், அன்குக்ட் ஃபுட் என்ன, சாலட்ஸ், வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட்லாம் வந்து நம்ம வந்து அது பாயில் பண்ண மாட்டோம், அதனால் வந்து அந்த கிருமி சாகிறதுக்கு வந்து எக் டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி சாலட்ஸில் தான் காமனாக இந்த மாதிரி ஒரு சிஸ்டி சர்க்கல் சிஸ்டி அது சாப்பிடும்போது நம்ம வந்து அந்த ஒரு கருமுட்டை போய் பிரெயினை பாதித்து அதனால் வந்து ஃபிட்ஸ் வரலாம். ஸோ இது ஒரு முக்கியமான காரணங்கள். கொஞ்சம் ஏஜிங் பீப்புளுக்கு வந்து மோஸ்ட் காமன் காஸ் பார்த்தோம்னா வாஸ்குலர் ஸ்ட்ரோக். ஸோ ஸ்ட்ரோக்னால் வந்து இந்த மாதிரி காக்கா வலிப்பு நோய் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி காக்கா வலிப்பு நோய்க்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால காக்கா வலிப்புங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு சிம்டம். அது நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும்.